கோவிசர் எல்லாவே வந்து இங்க என்னென்னமெல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. கோவிசர் எல்லாம் மதன் பாபு இங்க எல்லாம் வந்து என்ன சிரிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அப்புறமா நடிகர் திலகம் இறந்து போனாரு, சிவாஜி கணேசன், சிவாஜி கணேசன் வந்தாரு, வந்து என்கிட்ட பேசினாரு, ஏன் நீங்க சிரிக்கவே மாட்டீங்களாமேன்னு சொல்லி வந்து கேட்டாருங்க. ஒரு ஷூட்டிங்காக வந்தாங்க, வந்து அப்ப அந்த நேரத்துல கார் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க கேட்டாங்க, சிரிக்கவே மாட்டீங்களாமேன்னு சொல்லி. அப்புறமா நான் ஒரு வணக்கம் பண்ணாரு, அவருக்கு மட்டும் வணக்கம் வச்சீங்க, வேற யாருக்கும் வைக்கலையா? அது மாதிரி இதுவரைக்கும் சில பெரிய மனுஷன் அவரு, அதனால அவருக்கு ஒரு வணக்கம் பண்ணிட்டு கையை காட்டிட்டு அவரும் போயிட்டாரு. நானே என்ன இது மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் வந்து உங்ககிட்ட பேசுறப்ப அவங்கள வந்துட்டு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு பிடிச்சவங்களாவும் அவங்க இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு பேசணும்னு தோணும் இல்லையா? அதை நீங்கள் வந்துட்டு வேற வழியே இல்லாமல் செய்யணும்னால முடியலையே பேசுறதுக்கு. சொல்லி இருக்கும்போது யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, தேவையெல்லாம் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. எங்கள் ஓனர் எங்கள் எம்டி வந்தாலே நாங்கள் பேச மாட்டோம். எங்கள் வேலையிலேன்ட்டு சொல்லி இருக்கும்போது நாங்கள் அதில் தான் இருப்போம். வேற யாராவது வந்திருக்காங்களா இப்போ சிவாஜி அவர்களை தவிர? அர்ஜுன், நடிகர் அர்ஜுன் வந்து இருக்காரு. ஷூட்டிங் டைம்ல தான் அவரும் வந்தாரு. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, அவராலயும் முடியல. நடிகர் விக்ரம் வந்து இருக்காரு. விக்ரம் வந்து அங்கே இருந்து பைக் எடுத்துக்கிட்டு வந்து நேரா அதுல மோதனாரு. நான் நிக்கிற பாருங்க கல்லுன்னு அதுல கொண்டு வந்து மோதனாரு. சிரிப்பேன்ட்டு அப்ப கூட நான் ஒன்னும் கண்டுக்கவே இல்லை. அவர் பார்த்துட்டு இவர் மனுஷன் தானா கல்லா இவருன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. அப்புறமா கனல் கண்ணன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாரு, நூறு ரூபாயா மாலை கட்டி, நூறு ரூபா நிறைய நூறு ரூபாயா மாலை கட்டி ஆளுங்களை எல்லாம் கூட்டாந்து மேடம் அடிச்சுக்கிட்டு வந்து அந்த காசு மாலையே போட்டாரு எனக்கு. அப்ப கூட சிரிக்க வைக்க முடியல. நீங்க இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ பாக்குறதெல்லாம் வந்து வீட்டுல போய் சொல்லிருப்பீங்களா? இந்த மாதிரி இவர் வந்தாரு, இது மாதிரி பேசினாரு, அதெல்லாம் சொன்னீங்களா? அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? வீட்டுல வந்து ஒரு சிலது சொல்லுவான், ஒரு சிலது சொல்ல மாட்டேன், நடந்தாலும் சொல்ல மாட்டேன். அப்புறமா வைஜெயந்தி மாலா வந்தாங்க, ரொம்ப பழைய ஆக்ட்ரஸ். அவங்களும் வந்து சந்தன மாலை ஒண்ணு போட்டாங்க, இங்க நல்லா பாராட்டிட்டு போனாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்துட்டாங்கல்ல, அவங்களும் வரும்போது நானும் இன்னொருத்தரும் ரெண்டு பேரும் இந்த மாதிரி நின்னுகிட்டு இருந்தோம், பார்த்து கையை தட்டிட்டு டாடா காட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆட்களை வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணி வந்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் வீட்டில் சொல்லவே மாட்டேன்னு சொல்கிறீங்களே. வீட்டில் இவ்வளோ இத்தனை பேர் வந்தாங்க, நான் என்னை வந்துட்டு பாராட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறத கூட வீட்டில் சொல்ல மாட்டீங்க? எதுவுமே சொல்ல மாட்டோம். வீட்டு இங்கே கம்பெனியில் நடக்கிறது கம்பெனியோடு போயிடணும். சந்தோஷம் பண்ணாலும் ஒரு சில சந்தோஷமாக இருக்கிறது புரிஞ்சுக்கிறதா இருந்தால் சொல்லுவோம், கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் சொல்ல மாட்டோம். உங்கள் எம்டி ஏதாவது பாராட்டியிருக்காரா அவங்கள? எம்டி பாராட்டியிருக்காங்க, எம்டி பாராட்டியிருக்காங்க. வெளியில உள்ளவங்க ஃபாரினர்ஸ் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னாக்கா அவங்க இத பாக்கணும்னு சொல்லி எம்டியே கூட்டிக்கிட்டு வருவாங்க. எம்டியே கூட்டிக்கிட்டு வந்து காட்டுவாங்க, காட்டிட்டு அவங்களே பாராட்டிட்டு போவாங்க. அமெரிக்கன் டாலர் வைப்பாங்க நமக்கு. இப்ப நீங்க பயமுறுத்தணும்னா நான் பயந்தேன் இல்ல, அது வந்து இயல்பு ஓகேவா? அது மாதிரி வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு குழந்தை ஓடி வருது, இல்லை ஒரு வயசானவங்க உங்கள் முன்னாடி நடந்து வராங்க அப்படின்னா திடீர்னு தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரிலாம் உங்களுக்கு என்னைக்காவது நடந்திருக்கா? அப்படி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கை குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த மாசமாக இருக்கிற பொம்பளைங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பயம் காட்டணும்.